வணக்கம் வியூவர்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எஸ்பிபி அவர்கள் அவருடைய குடும்பத்திற்கு இன்ப அதிர்ச்சி ஒன்ன கொடுத்திருக்காருங்க. அத சோசியல் மீடியால அவருடைய மகனான எஸ்பி சரண் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. இப்ப அந்த நியூஸ் தாங்க பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. அது அவருடைய குடும்பத்திற்கு மட்டும் இல்லைங்க, நமக்கும் மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியா தாங்க இருக்கு. கடந்த 25 நாளைக்கு முன்னாடி கொரோனா தொற்றின் காரணமாக சென்னையில உள்ள எம்ஜிஎம் மருத்துவமனையில எஸ்பிபி அவர்கள் அனுமதிக்கப்பட்டாருங்க. மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட அவருக்கு நுரையீரல் தொற்றும் இருப்பதாக கண்டறியப்பட்டு அதற்கும் தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டதுங்க. அவருக்கு செயற்கை முறையில ஆக்சிஜனும் கொடுத்துட்டு வந்தாங்க. இதனால அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமான ஒரு சிச்சுவேஷன்ல தாங்க இருந்துச்சு. அவருடைய ஹெல்த்தை பற்றின அப்டேட்ட அவருடைய மகனான எஸ்பி சரண் அவர்கள் அவ்வப்போது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வீடியோவா போட்டுட்டு இருந்தாருங்க. அவருடைய உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமா இருந்தனால அவருடைய ரசிகர்கள் திரைத்துறை பிரபலங்கள் எல்லாருமே தொடர்ந்து அவருக்காக பிரேயர் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த பிரேயர்னால அவருடைய உடல்நிலையில மிகப்பெரிய மாற்றம் இருக்கு, தொடர்ந்து பிரேயர் பண்ணுங்க அப்படின்னு அவருடைய மகனான எஸ்பி சரண் அவர்கள் கேட்டுக்கொண்டாருங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா அவருடைய உடல்நிலை நல்ல முன்னேற்றம் அடைந்திருப்பதால ஐசியூல இருந்து ஜெனரல் வார்டுக்கு மாத்திருக்காங்க. கொரோனாவின் அச்சம் இருப்பதால அவருடைய குடும்பத்துல யாரையுமே மருத்துவமனை நிர்வாகம் எஸ்பிபிய பார்க்க அலோவ் பண்ணலங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எஸ்பிபி அவர்கள் வீடியோ கால் மூலமா அவருடைய மகனான எஸ்பி சரண் அவர்களை கான்டாக்ட் பண்ணியிருக்காருங்க. வாயை திறந்து பேச முடியாட்டினாலும் சைகை மூலியமா அவருடைய மகனோட அவர் பேசின அந்த வீடியோவை எஸ்பி சரண் அவர்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்காருங்க. இப்ப அந்த வீடியோ தான் சமூக வலைதளங்கள்ல பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்குங்க. சைகை மூலியமா சீக்கிரமா நான் வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு அவர் தெரிவிக்கிற அந்த இதயத்தை நெகிழ வைக்கும் காட்சி பார்த்த உடனே கண்களில் கண்ணீரை வர வைக்குதுங்க. இந்த நியூஸ் தாங்க இப்போ சமூக வலைதளங்கள்ல பயங்கர வைரல் ஆயிருக்கு. என்னுடைய அப்பா இந்த நிலைமைக்கு இப்ப வந்திருக்கிற காரணம் உங்களுடைய பிரேயர்ஸ் தான், தொடர்ந்து அவருக்காக பிரேயர் பண்ணுங்க, சீக்கிரமா அவர் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அவருடைய மகன் இன்னொரு வீடியோவும் சமூக வலைதளங்களை பப்ளிஷ் பண்ணியிருக்காருங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.